ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் லிமிடெட் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முடி நண்பர்களே, இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங், சிவில் இன்ஜினியரிங் காலேஜுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் காலேஜுகள் எண்ணிக்கை 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ் காலேஜுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 21 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஇடி சிவில், ஸோ இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரியின் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்கணும், ஃபுல் டைமில் வந்து படித்திருக்கணும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்ததாக ஜிஇடி மெக்கானிக்கல், ஸோ இந்த பதவிக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரியின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஏதாவது ஒன்று முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜிஇடி எலக்ட்ரிக்கல், ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரியின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும். ஜிஇடி எஸ் அண்ட் டி, ஸோ இந்த பதவிக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் டிகிரியின் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு ஃபைனல் இயர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக கரஸ்பாண்டிங் கேட் 2018 அல்லது கேட் 2019 பேப்பர் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஇடி சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஜிஇடி மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஜிஇடி எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஜிஇடி எஸ் அண்ட் டி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கேட் 2018 அல்லது கேட் 2019 எக்ஸாம் எழுதியவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கேட் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 75%, இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 25%. ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 40,000 to 140,000 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அதுக்கடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, அதுக்கடுத்தாக்க ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்தாக்க சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் அகடமிக் அண்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஆல் தி குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆல் செமஸ்டர் இயர்ஸ்.
டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எஸ் ஆப்ளிகபிள். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் இஃப் அப்ளிகபிள். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு. அதுக்கடுத்த பேன் கார்டு. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எனி அதர் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கடுத்தாக இம்பார்ட்டன்ட் என்னென்னா கேட் ஸ்கோர் கார்டு இன் ஒரிஜினல் ரைட்டுங்களா. ஸோ இதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்ப்போம். ஆன்லைனில் எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 19/3/2019 இருந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 16/4/2019. அதுக்கடுத்தாக டென்டேட்டிவ் டேட் ஆஃப் செலெக்ஷன் டு பி நோட்டிஃபைடு லேட்டர், ஸோ பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ், ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.